Headlines TV நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ 2021 ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதமான பிளானெட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஐப்பசி 1ஆம் தேதியே புதன் வக்கர முடிவுக்கு வர்றாரு. அவர் கண்ணியில் இருக்கார். அடுத்து குரு அவரும் வக்கர முடிவில் ஐப்பசி 1ஆம் தேதி முடிகிறாரு. அப்புறம் மாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் ஐப்பசி 4ஆம் தேதி துலாத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுர் ராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அதே 16ஆம் தேதி துலா ராசிக்கு புத பகவான் வர்றார். வழக்கம் போல் மகர ராசியில் குருவும் சனியும், ரிஷப ராசியில் ராகு பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் 2 ராசிகளில் அடுத்தடுத்து டிரான்சிட் ஆகிறாங்க. அதாவது பயிற்சியாகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக வரும். குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி சுக்கிர பகவான் மாறுறாரு தனுசு ராசிக்கு. அது வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு புத பகவான் 16ஆம் தேதி மாறார். அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இப்படி 2 ராசிகளில் இந்த கிரகங்கள்லாம் மூவ் ஆகும்போது பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 ஐப்பசி தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதன் சனி அவரோட குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க. அதோட கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய மாதமாக இது இருக்குது. பர்டிகுலராக சனி உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு. அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஓரளவுக்கு தொழில் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் நல்லா இருக்குது. நிறைய சம்பாதிப்பீங்க. இந்த மாதம் செலவினங்களும் உங்களுக்கு நிறைய இருக்குது. அல்லது எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை ஒன்று எதுக்காக செலவு பண்ணுவீங்க, இல்லை எதிலையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்க்குற போது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. ஒரு பக்கம் ட்ராவலால் நன்மை, இன்னொரு பக்கம் ட்ராவலால் தேவையற்ற பிரச்சனைகள். போத்தார் சைடு 2மே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். நல்லா அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்துங்க. எதிர்பாராத ட்ராவல் முதலே சொல்லியிருக்கேன். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் எதையாவது மெயிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, அல்லது செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு இந்த மாதம் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். நீங்கள் பிளாட்பார பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் சிறு தொழில், செய்ய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் உண்டு. ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, கம்யூனிகேஷனில் இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க. இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்கள் 4ஆம் அதிபதி செவ்வாய் அவருக்கு 10ஆம் இடத்துலேருந்து உங்கள் 4ஆம் இடத்தையே பார்க்குறார். அப்படி இருந்தாலே 4ஆம் இடம் பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் தெய்வானுகூலத்தால் கிடைக்கும். ஸோ இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத ஹெல்ப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம். அதுக்காக 13ஆம் தேதி வரைக்கும் நல்லா செலவு பண்ணுவீங்க, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இருக்குது. ஸோ லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு 13ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் லவ்வில் பிரச்சனைகள், சின்ன சின்ன மன வருத்தங்கள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, நியூ அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு, வருமானம், சம்பாத்தியம் இதெல்லாமே இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பெயர், புகழ் இருக்குது. விளையாட்டு துறையில், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குமே அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், எனி ஸ்பெக்குலேஷனில், லாட்ரியில் அல்லது ஏஜென்சியில், ஆன்லைன் ட்ரேடிங்கில் 13ஆம் தேதி வரைக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடைக்கி வாசிங்க, இது ரொம்ப முக்கியம். உழைக்காமையே சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பீங்க, அந்த எண்ணத்தை மாற்றிங்க, இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன் 9ல் இருக்கார். ஸோ 6ஆம் இடம் உங்களுடைய கெரியர், வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் உண்டு. அல்லது வேலையில் இன்னர் சேஞ்சஸ் அல்லது இடமாற்றங்கள் உண்டு. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. புதன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அவரோட சூரியன் செவ்வாய் இருக்காங்க. 10ஆம் இடம் கவர்மெண்ட் சர்வீஸ், அதில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல எனி காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே தான் லோன் அப்ளை பண்ணாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையாட்களால் நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனி டிஸ்பியூட் ஆர் லிட்டிகேஷனில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பரவாயில்லாமல் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்க, அதுவுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் அதிபதி சூரியன் 10ல் இருக்கார். அப்படி இருந்தாலே கவர்மெண்ட்டால் எதுவும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குன்னா வரும். ஒருவேளை உங்களுக்கு பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி வரல, அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வர வேண்டியது இருக்குது, அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர வேண்டியது இருக்குது, அல்லது வட்டியோடு சேர்ந்த முதல் வர வேண்டியது இருக்குது, அல்லது டிவிடெண்டு எதுவும் வர வேண்டியது இருக்குன்னா எல்லாமே வந்துடும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா சனி 10ஆம் பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கார். 10 உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ். ஒரு விஷயம், 10ஆம் இடம்னாலே ஆசைகள் கூடாது, நியாயமான ஆசைகளை வைங்க. கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்நார்மல் வேண்டாம். கேது உங்களுக்கு 11 இருக்கார். அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. மூத்த சகோதரர் இருந்தால் அவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், இது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவங்கள விட்டு பிரிஞ்சு போவாங்க. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள். 5ஆம் இடத்துல ராகு, சொசைட்டியில் உங்களுக்கு சொசைட்டியில் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் ஈடுபாடு ஜாஸ்தி உங்களுக்கு இருக்கும். 9ஆம் அதிபதியாக புதன், எதிர்பாராத ஆலய ஆன்மீக தரிசனங்கள், நீண்ட தூர ஜேர்னி அல்லது எதிர்பாராத ஒரு ஏர் ட்ராவல் அமைவதற்கான வாய்ப்புகள், ஆலய ஆன்மீக தரிசனங்கள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம், இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், அரசாங்கத்தால் நன்மை, அரசாங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த மாதம் சுறுசுறுப்பாக இருந்தீங்கனாலே சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதுலேயும் ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முதலே சொன்னது மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. 12ல் சுக்கிரன் 13ஆம் தேதிக்கு அப்புறம், அப்படி இருந்தாலே வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக இருக்கும். சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம். துர்க்கை அல்லது காளி அல்லது சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. குறிப்பாக விநாயகருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.